திருநெல்வேலி பிரம்மா குமாரிகள் அமைப்பு திருநெல்வேலி சர்வ சமய கூட்டமைப்பு இணைந்து மத நல்லிணக்க கருத்தரங்கம் திருநெல்வேலி டவுன் மணிபுரம் சிவ மகா ஜோதி பவன் ராஜயோக தியான நிலையத்தில் வைத்து நடைபெற்றது. சர்வ சமய கூட்டமைப்பு கவிஞர் முத்துசுவாமி இறைவணக்கம் பாடினார். சர்வ சமய கூட்டமைப்பு செயலாளர் முனைவர் கோ கணபதி சுப்பிரமணியன் வரவேற்புரையாற்றினார். சாரதா மகளிர் கல்லூரி செயலாளர் யதீஸ்வரி சரவணபவா பிரியா அம்பா திருவிளக்கேற்றி ஆசியுரை வழங்கினார். திருநெல்வேலி மாவட்ட பிரம்மா குமாரிகள் அமைப்பு தலைமை நிர்வாகி பிரம்மகுமாரி புவனேஸ்வரி ஆசியுரை வழங்கினார். பிரம்மா குமாரி திருநெல்வேலி மைய சேவை ஒருங்கிணைப்பாளர் பிரம்மா குமாரர் கெடன் சிவபாலன் நோக்க உரையாற்றினார். திருநெல்வேலி சர்வ சமய கூட்டமைப்பு தலைவர் வழக்கறிஞர் பி டி சிதம்பரம் தலைமையுரை நிகழ்த்தினார். நிகழ்வை தொடங்கி வைத்த மாநகர காவல் துணை ஆணையர் சட்டம் ஒழுங்கு டி பி சுரேஷ்குமார் தொடக்க உரையாற்றினார். ஸ்ரீ பத்ம பரசமய கோளாரிநாத ஆதின குரு மகா சந்நிதானம் ஸ்ரீல ஸ்ரீ புத்தாத்மானந்த சரஸ்வதி சுவாமிகள் பாளையங்கோட்டை கத்தோலிக்க மறைமாவட்ட ஆயர் மேதகு ஆயர் அந்த மாவட்ட ஜமாஅத்துல் உலமா சபை செயலாளர் மௌலவி டாக்டர் ஜலீல் அகமது உஸ்மானி ஆகியோர் சிறப்புரையாற்றினார்கள். தொடர்ந்து சர்வ சமய கூட்டமைப்பு துணைத் தலைவர் மரியசூசை கிறிஸ்துராஜா மேல்நிலைப்பள்ளி முன்னாள் தலைமை ஆசிரியர் அருட் சகோதரர் செபஸ்தியான் கம்பன் இலக்கிய சங்க பொருளாளர் நசீர் ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினார்கள். இந்நிகழ்வில் அருட்திரு ஜெய்சுராஜ் அருட்திரு மிக்கேல் பிரகாஷ் அருட் சகோதரிகள் சகாய டெஸ்லின் மேதி சலஸ்டி பிரம்மா குமாரர்கள் மதுரை ஜெயக்குமார் தென்காசி தண்டபாணி ராமசாமி சுப்பிரமணியன் நெல்லையப்பன் குமரன் பிரம்மா குமாரிகள் தீபா ராமலட்சுமி செல்வராணி முதுமுனைவர் வளநரசு வட்டாட்சியர் செல்வ பாப்பையா திருக்குறள் முருகன் புலவர் ராமசாமி கிருபாகரன் நம்பி முத்துவேல் லட்சுமணன் சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் ராஜகோபால் மீனாட்சி சுந்தரம் மற்றும் பலர் இதில் கலந்து கொண்டார்கள். நிகழ்ச்சி நிறைவாக பிரம்மா குமாரி செல்வி நன்றி கூறினார். நிகழ்ச்சிகள் அனைத்தையும் பிரம்மகுமாரர் ராமகிருஷ்ணன் தொகுத்து வழங்கினார். இதே மாதிரி ஒரு காட்டில் இருக்கும் மிருகங்கள் அவங்க சண்டை போடுறது வழக்கம். நம்ம டிஸ்கவரி சேனல் எல்லாம் பாக்குறோம். மறுநாள் அது வந்து சொல்லுகிறதா, நேத்தி என்னை முட்டினதுனால நான் உன் பக்கத்துல வரமாட்டேன், உன்னை பார்க்க மாட்டேன். அப்ப வேண்டாத விஷயங்களை நாம மனதில் வைத்திருக்கிறதுனாலதான் நமக்கு மற்றவர்களை மற்ற விஷயங்களை நமக்கு ஏற்றுக்கொள்வதற்கு நம்மளால முடியும். அப்ப இந்த ஒரு வேண்டாத விஷயங்களை மனதில் வைத்து அவன் என்ன இப்படி சொன்னான், அவர் என்ன இப்படி சொன்னார், அதனால நாம் எல்லாம் ஏற்றி எதிர்த்து நிற்க வேண்டும், அவனை அழிக்க வேண்டும் என்று நாம் ஊட்டி 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 வளர்க்கிறதுனால்தான் பிரச்சனைகள் இங்கு வருகிறதே தவிர, நாம் அதை எல்லாம் ஏற்றுக்கொண்டு புரிந்து கொண்டால் பிரச்சனை நமக்கு வருமா சொல்லுங்க. அப்ப மறக்கிறது யார் தயாராகணும், யாராகணும், நாம ஒத்து சேர்ந்தால் மட்டும்தான் எல்லாம் செய்ய முடியும். ஒண்ணு சேரணும், ஒண்ணு சேராம நடக்குமா? அப்போ நாம வந்து தேவையில்லாத விஷயங்களை மனதில் கூட்டி வைத்துக் கொண்டு விரோதத்தை மேலே ஏற்றி செல்ல வேண்டாம். விரோதத்தை ஏற்றி செல்ல வேண்டாம். நாம விரோதங்களையும் பிரச்சனைகளையும் மனதில் வைத்துக் கொண்டு நாம் பாடம் சொல்லிக் கொடுத்தால் கேட்கிற ஆளுக்கு எது செல்லும், பாடம் செல்லுமா விரோதம் செல்லுமா சொல்லுங்க. ஒரு விஷயம் சொல்றேன், ஒரு நல்ல விஷயத்தை கேட்க வரவு நாம அதுக்கு பதில் சொல்லாம இருந்தா பேசுறவருக்கு சந்தோஷம். அப்ப நீங்க அதை ஏற்றுக்கொண்டால் அதை நீங்க ஏற்றுக்கொண்ட மாதிரி காட்ட வேண்டும் சொல்லுங்க. சரியா தவறா? அப்போ நம்ம ஆசிரியரா இருந்தால் நாம் சொல்லிக் கொடுக்க விஷயம் நன்றாக இருந்தால் மட்டும்தான் அது சிஷ்யனுக்கு சென்றுவிடும். நாம் ஆசிரியரா இருந்து கொண்டு நம்ம மனதில் எதெல்லாமோ விதைகளை வைத்துக் கொண்டு வேண்டாத விதைகளை எல்லாம் வைத்துக் கொண்டு அவனுக்கு பாடம் எதிர்த்துட்டால் அவனுக்கு நல்ல விதைகள் அவனுக்கு செல்லாதப்பா. அதனால ஆசிரியரா இருந்தால் நல்ல சிந்தனையோடு கூடி நாம பாடம் எடுத்து கொடுக்க வேண்டும். அது மத குருவா இருக்கலாம், சுவாமிகளா இருக்கலாம்,
யாரா இருந்தாலும் சரி அவாவ விஷயங்கள் மாத்திரமாக கிரந்தங்கள் நிறைய இருக்கிறது, பைபிள் இருக்குது, குரான் இருக்குது, பகவத்கீதா இருக்கிறது. ஆனா அது எல்லாமே ஒரே வழியை தான் காட்டுகிறது. ஆனா நாம வேற விதமா புரிந்து வைத்துக் கொள்ளுகிறோம், அவ்வளவுதான். அதனால எல்லா வழிகளையும் தூய மனத்தோடு கூடி நாம காட்டி கொடுக்க வேண்டும், புரிய வைக்க வேண்டும். அப்ப சொல்லிக் கொடுக்கிறவரோட மனமும் உண்மையாக இருந்தால் மட்டும்தான் இந்த மொத்தொருமை வரும் என்று இங்க சொல்லிக் கொள்கிறோம். நீங்க எல்லாரும் மிக டயர்டாயிருக்கிற இந்த சாமி பேசுனா என்ன இருப்பார், பரவாயில்ல ஐயா நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லிக் கொடுத்தா பிஷப் ஐயா. அதுக்கு மட்டும் அம்மா நிறைய பேசினாங்க, இங்க எல்லாரும் நிறைய விஷயங்கள் பேசினாங்க. இது எல்லாமே சாப்பாட்டில் புதைத்து விடாமல் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும், அன்பை உள் வைக்காமல் வெளிக்காட்ட வேண்டும். யாரு முன்னாடியும் முகத்தை சுழிச்சு கொண்டு நிற்காமல் சிரித்து கொண்டிருக்க வேண்டும். நீங்க பாருங்க, யாராவது உங்க முன்னாடி கோபப்பட்டு வந்தா நீங்க அவரை பார்த்து கொஞ்ச நேரம் உன்னையோடு இருக்க அந்த கோபம் போயிடும். சரியா தப்பா? அவனுக்கு சிச்சுவேட் பண்ணி இன்னைக்கு நம்ம கொஞ்ச நாள் கூடிய ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் நாம எல்லாம் முகம் கவசம் போட்டுருக்கோம். அதனால அந்த சிரிப்பை நம்மளால காட்ட முடியல. கண்டிப்பாக கொரோனா காலம் போய்விட்டது, உங்கள் புன்னகைக்கு விலை ஜாஸ்தி, அதுக்கு தான் மதிப்பு ஜாஸ்தி. அதனால எல்லாரையும் நேசிக்கும், எல்லாரையும் நேசிச்சு விட்டா எதிரி யாரா இருக்கலாம் சொல்லுவோம், இருப்பாங்களா இல்லையா? கிடையாது. அதனால நாம் எல்லோரும் சந்தோஷமாக எல்லாரையும் ஏற்றுக்கொள்ளலாம். குடிதண்ணி எங்க கிடைக்கும் அப்படின்னு கேட்பாங்க. நீரெல்லாம் குடிதண்ணி எப்ப கிடைக்கும்னா, இல்ல இந்த ஏரியாவிலாம் உப்பு தண்ணி தான் இருக்குது, அதை எப்படி குடிதண்ணி ஆக்கணும் அப்படின்னா நம்மளாம் முயற்சி பண்ண ஆக்குவோமா? ஆக்க மாட்டோம். ஆனா அந்த முயற்சி யாரு செய்ய வேண்டும்? நாம தான் செய்ய வேண்டும். அதுக்கு முயற்சி பண்ணுங்க. உப்பு நிறைய கலந்து இருக்குது நமக்கு உண்மை, மாற்ற வேண்டியது நம்மளோட கடமை. அதனால கடல் தண்ணி தான் நம்ம எல்லாம் மழையாக நமக்கு வருகிறது இல்லையா? கடல் என்ன இருக்கிறது, அது உப்பு மாறி மழையாக பெய்யறது போல் நாம எல்லாம் ஒற்றுமையாக இருந்தால் இந்த மதம் ஒற்றுமை வந்து விட்டால் பிரச்சனைகள் எல்லாம் தீர்ந்துவிடும். இன்னைக்கு எல்லாரும் பிரச்சனை எப்ப நம்ம வைத்துக் கொண்டு இருக்கிறோம் அப்படின்னா, இந்த பழையதை மனசுல வைத்துக் கொண்டு அது ஒரு பெரிய பாரமா வைத்ததுனாலதான் இன்னைக்கு நமக்கு எல்லாம் பிரச்சனை வந்துருக்கிறது. அந்த பிரச்சனையை மாற்றி விடுங்க, ஒற்றுமையை கொண்டு வாங்க, சந்தோஷமாக எல்லாரும் சேர்ந்து நம்ம நாட்டில் வாழலாம். அப்ப நம்ம நாட்டில் எல்லாரும் வாழணும் என்றால் என்ன வேணும் சொல்லுங்க? கண்டிப்பா அது நடக்குமா? இதுக்கு வேண்டி யார் முயற்சி செய்யணும்? பேசணும் நாங்க பிஷப் ஐயாவா, இல்ல ஜெனின் அகமத் ஐயாவா, இல்லை வந்த அம்மா அங்கே மேடையில் இருக்கும் பெரியவங்களா, இல்லை அம்மா புவனேஸ்வரி அம்மா மட்டும், நாங்கள் மட்டும் பேசினா போதுமா? சிறுபான்மையினரை பெரும்பான்மையினர் மிக சிறப்பாக நடத்துகின்றார்களோ, எந்த சமுதாயம் சிறுபான்மையினரை மிக சிறப்பாக நடத்துகின்றதோ, எங்கே அனைத்து மதத்தவரும் அவரவர்கள் மதத்தை பின்பற்றுவதற்கும் அதை நடைமுறைப்படுத்துவதற்கும் வாய்ப்புகள் வழங்கப்படுகின்றதோ அந்த நாடுகள் முன்னேறி இருக்கின்றது, அங்கே ஒற்றுமை இருக்கின்றது, அங்கே வளர்ச்சி இருக்கின்றது, அங்கே மகிழ்ச்சி இருக்கின்றது. இதை பார்த்தேன், உண்மையான ஒரு ஆய்வு உலகத்தில் உள்ள அனைத்து நாடுகளையும் எடுத்துக்கொண்டு எந்தெந்த நாடுகள் வளர்ச்சி பெற்றிருக்கின்றது என்ற ஒரு ஆய்வை நடத்தும் பொழுது அந்த வளர்ச்சிக்கான காரணங்கள் என்ன, காரணிகள் என்ன என்று பகுத்தாய்வு செய்யும்போது அங்கே முக்கியமாக இதை கண்டுபிடித்தார். நம்ம அண்ணா வந்து இந்தியா வளர வேண்டும், வளர்ச்சி வேண்டும், அதே சமயத்தில் மகிழ்ச்சி வேண்டும் என்றெல்லாம் நாம் பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம். இந்த சூழ்நிலையில் காலத்தின் கட்டாயம் அனைவரும் ஒற்றுமையாக இருந்து, அனைத்து மதத்தவரும் ஒற்றுமையாக இருந்து இந்த நாட்டை வளர்ச்சி பாதையில் இட்டுச் செல்ல வேண்டும் என்பதுதான் காலத்தின் கட்டாயம். இதை விடுத்து இந்த சண்டைகள், மத சண்டைகள், மத சிக்கல்கள் இதெல்லாம் இருந்துச்சுன்னா வளர்ச்சி என்பது நாம் நினைத்து பார்க்க முடியாது. ஆமா, பிரம்மகுமாரிகள் புவனேஸ்வரி அம்மா அவர்கள் சொல்லும் பொழுது நான் ஒன்றை கவனித்தேன். நாம்
உலகை எந்த இடத்திற்கு நகர்த்தி செல்ல வேண்டும் என்று சொன்னார்கள். நான் படிக்கும் பொழுது யுதேபியா என்ற ஒரு இலக்கியத்தை படித்திருக்கின்றேன். யுதேபியா என்பது ஒரு நாடு எப்படி இருக்கும் அவர்கள் சொல்வதை போல் அங்கே வந்து காவல் நிலையங்கள் இருக்காது, போலீஸ்காரர்கள் இருக்க மாட்டாங்க, அட்வொகேட் இருக்காது, கோர்ட் இருக்காது, டிராபிக்ல யாரும் நிறுத்த மாட்டாங்க, நம்மளை கண்காணிப்பதற்கு கேமராலாம் இருக்காது, காமன் ஷோர் இருக்காது. இப்ப கூட ஒரு சில சிறிய நாடுகளில் காமன் ஷோரே இருக்காது வீடு. இங்க காமன் ஷோர் இருந்தாலும் சிஸ்டம் நான் பார்த்திருக்கின்றேன். அப்ப இதையெல்லாம் இல்லாத, யாருக்குமே இல்லை என்ற ஒரு நிலை இல்லாத, எல்லோருக்கும் எல்லாம் இருக்கின்ற ஒரு நிலையுள்ள ஒரு நாடு, ஒரு தேசம், அது இத்தோப்பியா என்ற ஒரு தேசம் என்று ஒரு அறிஞர் அழகான ஒரு கற்பனை கதையை எழுதியிருக்கார். அப்படிப்பட்ட ஒரு நிலையை அடைய வேண்டும் என்றால் மத நல்லிணக்கம் மிக மிக ஒவ்வொரு மதமும் என்ன சொல்கின்றது, நல்லதைத்தானே சொல்கின்றது. பைபிள் ஒன்றைத்தான் நல்லதைத்தான் சொல்கின்றது, குரான் நல்லதைத்தான் சொல்கின்றது, பகவத்கீதை நல்லதைத்தான் சொல்கின்றது, எல்லாம் நல்லதைத்தான் சொல்கின்றது. யார் இல்லையே சொல்லல, ஆனா அதை நாம் வாழ்கின்றோமா என்ற கேள்வி. மதத்திற்காக சண்டை போடுகின்றோம், மதத்திற்காக உயிரை கொடுக்கின்றோம், சாவதுக்கெல்லாம் ரெடி, என்னென்னா சொல்லப்படுவதற்கு ரெடி, ஆனால் மதத்தை வாழ்கின்றோமா என்பதுதான் முக்கியம். நாம் உண்மையாக இல்லை, மதத்திற்கு உண்மையாக இல்லை, நாம் பின்பற்றக்கூடிய மதத்திற்கு உண்மையாக இல்லை, கடவுளுக்கு உண்மையாக இல்லை. அதை விட சொல்லப்படும் எல்லாம் பேசுறோம், வேர்ட்ஸ் எல்லாம் நல்லதாக இருக்கும், ஆனால் மக்கள் நீ என்ன சொல்கின்றாய் என்பதை பார்ப்பதல்ல, நீ என்ன செய்கின்றாய் என்பதை தான் பார்க்கின்றான். இதை நாம் பின்பற்றக்கூடிய மதங்கள் அதன்படி நாம் நடந்தோம் என்றால் நிச்சயமாக ஒற்றுமை இருக்கும், மத நல்லிணக்கம் இருக்கும், மனித நேயம் இருக்கும்.